தீத்து 2:14 தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த மக்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த மக்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகின்ற பரிசுத்தாவியானவரே, மீண்டும் ஒரு அருமையான காலை வேளையை எங்களுக்கு கொடுத்து இரவு நித்திரைக்கு பின்பு நாங்கள் எழுந்து உம்மை ஸ்தோத்தரிக்கவும் உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்தவும் உமக்கு நன்றி சொல்லி எங்களுடைய வாழ்க்கை தொடங்கவும் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் உண்மையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீர் என்கின்ற வார்த்தையை சொன்ன பிறகு பவுல் அப்போஸ்தலன் தீத்துவுக்கு பல காரியங்களை சொல்கிறார். இந்தந்த காரணங்களினாலே அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்று. அதிலே மிக முக்கியமானது, நற்கிரியைகளை செய்ய நாங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அம்மாண்டவரே, நற்கிரியைகளை செய்ய கர்த்தரங்களை அழைத்திருக்கிறீர். நற்கிரியைகளை செய்ய கர்த்தரங்களுக்கு முன் மாதிரியை காட்டியிருக்கிறீர். நற்கிரியைகளை செய்ய எங்களுக்கு போதனையை கொடுத்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நற்கிரியைகளினாலே நிறைந்த வாழ்க்கை. அதிலே அன்பு உண்டு, அதிலே மன்னிப்பு உண்டு, அதிலே சமாதானம் உண்டு, அதிலே ஒப்புரவாகுதல் உண்டு, அதிலே ஏழை எளிய மக்களை வாழ வைத்தல் உண்டு. இன்னும் அநேக நற்கிரியைகள், பணமில்லாதவர்களுக்கு, உடையில்லாதவர்களுக்கு, நிம்மதி இல்லாதவர்களுக்கு, பாவ உளைச்சலில் இருக்கிறவர்களுக்கு என்று பல நிலைகளிலே போராடுகிற அத்தனை மக்களுக்கும் ஆண்டவரே, உம்முடைய நற்கிரியைகளின் வழியாக பெரிய வாழ்வையும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய மகிழ்ச்சியையும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்திருக்கிற மகாபிரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர்தாமே, இயேசு கிறிஸ்து தாமே தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நிறைய பேருக்கு பக்தி வைராக்கியம் இருக்கிறது. நன்றாக ஜெபிக்கிறார்கள், நன்றாக பாடுகிறார்கள், நன்றாக ஆலயத்திற்கு வருகிறார்கள், நன்றாக ஆராதனைகளை நடத்துகிறார்கள். ஆனால் நற்கிரியைகள் அவர்களிடத்தில் காணப்படுவதில்லை. அயலாரிடத்தில் அன்பாகவும் அல்லது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர்களுக்காகவும் பலருக்கு நம்பிக்கையை, நன்னம்பிக்கையை, விசுவாசத்தை உருவாக்குகிறவர்களாகவும் இருப்பதில்லை. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்றோம். எங்களுடைய பக்தி வைராக்கியமும் எங்களுடைய நற்கிரியையும் சமமாக இருக்கின்றனவா, அல்லது நாங்கள் ஏதாவது ஒன்றிலே குறைவுபட்டு காணப்படுகிறோமா எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, எங்களை தற்பரிசோதனை செய்து பார்க்கவும் உமக்கு முன்பாக எங்களை அர்ப்பணித்து வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும். அன்புள்ள ஆண்டவரே, நீர் உம்மை ஒப்புக் கொடுத்ததற்கு காரணம் உம்மை நாடி வருகிற, உம்மை பின்பற்றுகிற எல்லாரும் உம்மை போல உணர்கிரியைகளிலே சிறந்து விளங்கவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, உம்மை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினதற்காகவும் உம்முடைய அன்பினாலே எங்களை நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காகவும் எங்களை உம்முடைய சொந்த மக்களாக தெரிந்து கொண்டிருப்பதற்காகவும் எங்களை நீர் பராமரித்து பாதுகாத்து வருவதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படாதிருந்தாரானால் நாங்கள் இன்னும் இருளிலே இருந்திருப்போமே, நாங்கள் இன்னும் அவிசுவாசத்தில் இருந்திருப்போமே, நாங்கள் இன்னும் அவநம்பிக்கையில் இருந்திருப்போமே, நாங்கள் இன்னும் கெட்டு போயிருப்போமே. ஆனால் கடவுளாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து எல்லா நல்ல ஈவுகளையும் தந்து எங்களை காத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகிற மகாபிரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நற்கிரியைகளை செய்யவும் பக்தி வைராக்கியத்தில் பெருகவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக சுவாமி, இதோ +2 மற்றும் முக்கியமான பாடப்படிப்புகளிலே முக்கியமான இந்த தேர்வுகளை எழுத ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்தாலும், அது ஸ்டேட் போர்டாக இருந்தாலும், மற்ற சிபிஎஸ்இயாக இருந்தாலும், ஐசிஎஸ்இயாக இருந்தாலும், வேறு எந்த பாடப்பிரிவாக இருந்தாலும், ஆண்டவரே இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸும் மற்றும் தியரி எக்ஸாம்ஸும் எழுதுவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற 10th 12th பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து பராமரித்தரலாம். பள்ளிகளிலே நல்ல பாதுகாப்பையும் சுமூகமான சூழலையும்
சந்தோஷத்தையும் சகல கிருபை வரங்களையும் கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்தருளும். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதினாலே சுவாமி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாங்கள் வாழவும் உயர்ந்து பெருகவும் கர்த்தரங்களுக்கு கிருபை பாராட்டி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, இதோ சுவாமி பள்ளிகளிலே வேலை செய்கிற ஆசிரிய பெருமக்களை கடும் கோபம் கொண்டு அவர்களை தாக்குகிற எல்லா மாணவ மாணவிகளையும் நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். பள்ளிகளில் போய் பாடம் நடத்த ஆரம்பிக்கும் பொழுதே ஆசிரியர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி பயங்கரமான தீவிர எண்ணமுடைய மாணவர்களாலும் சில மாணவிகளாலும் ஆபத்து ஏற்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சமீப காலமாக ஆசிரியர்களை வகுப்பறையிலே கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவதும் அவர்களை அடிப்பதும் அவர்களை கீழே தள்ளுவதும் சில இடங்களிலே கையில் வைத்திருக்கிற கூறிய ஆயுதங்களை நாளே மாணவர்கள் அவர்களை காயப்படுத்துவதும் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. ஒரு காலத்திலே வகுப்பறை என்பது ஆசிரியருடைய முழு கட்டுக்கோப்புக்குள் இருக்கும். ஆசிரியர் சொல்லுகிற அத்தனை நற்காரியங்களையும் பிள்ளைகள் கேட்டு நடப்பார்கள் சுவாமி. இக்காலங்களிலே அவை எல்லாம் மாறி போய் வகுப்பறைகளுக்குள் நுழையும் பொழுதே ஆசிரிய பெருமக்கள் பயத்தோடும் தீயோடும் போக வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அங்கே இருக்கிறவர்களும் பலவிதமான கட்டுக்கோப்புகளை விதிக்கிறார்கள். இப்போ மாணவர்களை திட்டக்கூடாது, மாணவர்களை அடிக்கக்கூடாது, மாணவர்களுடைய முடி வைத்திருக்கிறதை பற்றி பேசக்கூடாது, போனீங்களா பாடம் நடத்துனீங்களா வாங்க அப்படின்றாங்க. ஆண்டவரே அப்படியல்ல சுவாமி, அவர்கள் தாய் தகப்பனை போன்றவர்கள், அவர்கள் எல்லா காரியங்களையும் சுட்டி காட்ட அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒருபோதும் வெறும் பாடத்தை நடத்தி வருவதற்கு ரோபோட்டு மிஷின் கிடையாது சுவாமி. அந்த பிள்ளைகளை எல்லாம் உருவாக்க வேண்டிய சிற்பிகள் சுவாமி. ஆனால் இந்த வேல்யூஸ் எல்லாம் இப்பொழுது மாறிக்கொண்டே வருகிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இளம் பருவத்திலே பள்ளியிலே இருக்கும் காலத்திலே கல்லூரியிலே இருக்கும் காலத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய நற்காரியங்களை கற்றவர்களாக அவர்கள் விளங்க கிருபை தாரும் ஆண்டவரே. அதே போல் சுவாமி அங்கே வேலை செய்கிற எல்லா ஆசிரிய பெருமக்களை நீர் ஆசீர்வதிக்கணும். எங்களிடையே இருக்கின்ற ஏழைகளுக்காக, வயதானவர்களுக்காக, கர்ப்பவதிகளுக்காக, திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கின்றவர்களுக்காக, திருமணமாகியும் பிள்ளை செல்வம் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்காக, பல உபத்திரவங்களில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பேராக ஆசீர்வதித்து வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்தருளும். உம்முடைய அன்பின் கரமும் உம்முடைய நேசக்கரமும் உம்முடைய வழிநடத்தும் கரம் எங்களோடு எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடையவர்களாக தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபித்தாரும். இயேசு என்ற பரிசுத்த கடவுளுடைய திருப்பெயராலே எங்களுடைய எல்லா விண்ணப்ப ங்களையும் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நற்கிரியைகளிலும் உம்மீது இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியத்திலும் வளர்ந்து பெறுக. கர்த்தர்தாமே எங்களுக்கு இந்த முழுமையான வளர்ச்சியை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாக்க வேண்டுமாய் திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். என்று மாறாத நல்ல கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து நாம் கடவுளுக்குரியவர்களாக தொடர்ந்து வாழ கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து நம்மை வழிநடத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமேன்.